வணக்கம் மக்களை, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் அறுவடை இருக்குது, அதை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி தேவையான காய்கறிகள் மட்டும் நம்ம பறிச்செடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பன்னீர் ரோஸு. இந்த ரோஸ் வந்து நான் ஏற்கனவே குற்றாலத்தில் வாங்கினேன், உங்களுக்கே தெரியும். அது நிறையா பூக்கள் விட்டுருக்காங்க. இப்போ வந்து பச்சை கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, நீளமான பச்சை கத்திரிக்காய். இது வந்து நான் அந்த சந்தையில் வந்து ஒரு மஞ்சளாக முற்றி போன கத்திரிக்காய் எடுத்து அந்த வீட்டில் வந்து அந்த சீடை வச்சு தான் நான் இந்த கத்திரிக்காய் வர வச்சேன். அதுக்கப்புறம் இது வந்து பர்பிள் கலர் கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் தான் நமக்கு வந்து டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும், அதே நேரத்தில் வந்து சத்துக்களும் அதிகம்னு சொல்லுவாங்க. முடிஞ்சளவு இந்த மாதிரி கத்திரிக்காய் வந்து வளர்க்க பாருங்கள், அதுதான் நல்லா ஈல்டும் கொடுக்கும். இது வந்து நான் வச்சு ஒரு 3 வருஷம் ஆச்சு இந்த செடி. அதுலேருந்து எனக்கு திரும்ப சீசன் டைமில் கட் பண்ணி விட்டுருவேன். கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அதுலேருந்து அழகாக கத்திரிக்காய் வந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து வெள்ளை கத்திரிக்காய், நம்ம நாட்டு வெள்ளை கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த தடவை தான் இந்த கத்திரிக்காய் வந்து எனக்கு வந்திருக்கு. ஏன்னா இந்த சீடு நான் ரொம்ப நாளாக இருந்துச்சு, நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஆனால் சரி, இந்த தடவை போட்டு பார்ப்பேன்னு போட்டு பார்த்தேன், நல்லா சூப்பராக வராங்க. நிறைய கொத்து கொத்தாக காய் இருக்குது, ஆனால் எல்லாம் குட்டியாக இருக்கிறதுனால நான் வந்து பறிக்கல, அதே ஒரு சின்ன பார்த்து பறிச்சுக்கிட்டேன். இது வந்து வரி கத்திரிக்காய். வரி கத்திரிக்காய் பாருங்களேன், கொஞ்சம் பர்பிள் கலரும் கொஞ்சம் ஒயிட் கலரும் கலந்த மாதிரி இருக்கும். அதுவுமே நிறைய கொத்து கொத்தாக போட்டிருக்கு, ஆனால் இன்னும் இன்றைக்கி பறிக்கிற ஸ்டேஜில் இல்லை. பீட்ரூட் வந்து நம்ம இன்றைக்கி வந்து தனியாக ஜூஸ் போட்டுக்கலாம், இல்லாட்டி பொரியல் ஏதாவது பண்ணிக்கலாம்னு சொல்லி இன்றைக்கி பீட்ரூட் பறிக்கிற ஐடியா இருந்துச்சு. அதனால் பீட்ரூட் பறித்து எடுத்துருக்கேன். எனக்கு வேணும்னா நான் அப்பைக்கப்போ வந்து பறித்து எடுத்துக்கிறது. பாருங்கள், இது எல்லாமே எல்லாத்துக்குமே காரணம் வந்து நம்ம வீட்டில் தயாரிக்கிற உரங்கள் தான் காரணம். நம்ம வந்து இங்கே சாத்தாங்குளத்தில் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஹீட்டான ஏரியா, இங்கே வந்து செடியெல்லாம் வளரவே வளராது. என் வீட்டை சுற்றிலுமே ஒரு பெரிய கிரவுண்டு மாதிரி இருக்குது, அதெல்லாம் வந்து விவசாயம் பண்ண முடியாதுன்னு கைவிடப்பட்ட நிலங்கள் தான். அப்படிப்பட்ட ஏரியாலையுமே நம்ம வந்து இப்போ பீட்ரூட், முள்ளங்கி, கேரட், அப்புறம் காலிஃப்ளவர் அந்த மாதிரி வளர்த்து எடுக்கிறோம்னா அதுக்கு காரணம் வந்து நம்ம வீட்டில் வளர்க்குற போடுற வந்து உரங்கள் தான். நம்ம எந்தளவுக்கு வந்து உரங்கள் போட்டு நல்லா பராமரிச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து குளிர்கால பயிர்களும் கோடை காலத்துலேயுமே எடுக்கலாம். பாருங்கள், முக்கியமாக எந்த காய்கறிலையுமே வந்து பூச்சி வெட்டு இருக்காது. பூச்சி வெட்டு இருக்காதுக்கு காரணம் என்னன்னு கேட்டோம்னா, நான் அந்த பூச்சி வெட்டெல்லாம் வந்து எதிர்த்து போராடுற அளவுக்கு வந்து சத்துக்கள் வந்து நம்ம செடிக்கு இருக்கணும். அப்படின்னா தான் அந்த செடி வந்து நல்லா வந்து ஈல்டு கொடுக்கும். இப்போ வந்து நம்ம கீரை எடுத்துக்கலாம். கீரை வந்து என்கிட்ட ஒரு 5-6 வகையான கீரைகள் இருக்குது. நான் வாரத்தில் வந்து ஒரு 3 நாள் வந்து கீரை எடுத்துக்குமே. பாருங்கள், கீரையுமே வந்து எவ்வளோ நல்லா பச்சை பசேன்னு இருக்குது பார்த்தீங்களா. அது போக நல்ல நிறைய பூக்கள், காய்கறிகள், பழங்கள்னு சொல்லி நிறைய பிஞ்சு கொடுக்குது நம்மளுக்கு. நிறைய நம்ம ஈல்டு எடுக்கிறதுக்கு காரணமே என்னென்னா, நம்மளோட வந்து நம்ம போடுற உரங்கள் தான். நான் வந்து உரங்கள்னு எடுத்துக்கிட்டாலே நான் என்ன போடுவேன்னா, அந்த காய்கறி வேஸ்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சு அது மேலே வந்து நம்ம அந்த கழுவுற தண்ணிகள் எல்லாம் ஊற்றி மூடி வச்சுருவேன். கடைசி என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சமாக வந்து தயிரோ மோரோ எடுத்தேன்னா அதில் ஊற்றி விட்டு நல்லா மூடி வச்சு ஒரு 5 நாள் கழித்து மூடி எடுத்துகிட்டு 10 லிட்டர் தண்ணியில் ஒரே ஒரு இது வந்து கலந்து ஊற்றுவேன். அதில் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஈல்டு கிடைக்கிது. பாருங்கள், இன்றைக்கி வந்து இன்றைக்குரிய காய்கறி மட்டும்தான் இது. நான் டெய்லியுமே இது காய்கறி எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.